நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிபிள்ஸ். நான் இன்றைக்கி செய்ய போகிறது தேங்காய் வேர்க்கடலை பர்ஃபி. இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதாவது ஒரு கப் வந்து நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கலாம், ஒரு கப் தேங்காய், இது கூட சுகர், கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கலாம், ஒரு கப் வேர்க்கடலை, நம்ம முக்கால் கப் சுகர் இருந்தாலே போதும். ஏன்னா தேங்காய் வந்து நம்ம வறுத்தோன்னா கொஞ்சம்தான் ஆகும், வேர்க்கடலை மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அதனால் நம்ம முக்கால் கப் சுகர் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 10 முந்திரியை சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். ஏலக்காய் ஒரு 8 ஏலக்காய் எடுத்துகிட்டு சீட் மட்டும் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காயும் வறுத்துக்கலாம், முந்திரியும் வறுத்துக்கலாம். வேர்க்கடலை வந்து பச்சை வேர்க்கடலையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். அதாவது இது ஆல்ரெடி வறுத்தது தான், பட் இருந்தாலும் செய்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நம்ம வறுத்துட்டுனா தோல் வந்து ஈஸியாக வந்துடும். அதாவது நல்லா வறுத்துட்டோம். இப்போ வந்து தோல் நீக்கிட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பவுடரை. இந்த மாதிரி அதாவது தோல் நீக்கிட்டு, ஒரு சிலதில் வந்து தோல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். முந்திரி பொன்னிறமாக வறுத்துட்டு இது கூடயே தேங்காயும் போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தேங்காயும் போட்டுக்கலாம். அதாவது தேங்காய் நம்ம எப்படி வறுக்கணும்னா கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். தேங்காய் வந்து இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து தேங்காய் பவுட்ரே வந்து கடையில் கிடைக்கும், நம்ம அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக வந்து தேங்காய் வாங்கி நம்ம துருவி வச்சதுனால நம்ம லைட்டாக வறுத்துக்கணும். இதில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போனால் தான் வந்து அந்த பர்ஃபி வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நல்லா அதாவது பொன்னிறமாக வறுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு, அதாவது உதிரி உதிரியாக வர ஆரம்பிக்கிறப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் சர்க்கரை போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 3 கலர் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுட்டோம். இதை நல்லா கரையணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தேங்காயும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம இப்போ தேங்காயை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா சுருண்டு வர டைமுக்கு எடுக்கணும், அது வரைக்கும் நல்லா வேகணும். இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு கலர் பிடிக்குன்னா ஃபுட் கலர் பிடிக்குன்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணல. இதை நல்லா சுருண்டு வர பதத்தில் வந்து நம்ம ஒரு தட்டில் வந்து நெய் லைட்டாக தடவிட்டு வச்சுக்கலாம். இப்படி இந்த மாதிரி ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இதில் நெய் தடவிட்டு அப்படி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்லைஸ் போட்டாலும் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரெடி ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம கொட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதாவது சுருண்டு வர ஆரம்பிக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், பார்த்தி நல்லா ஒட்டாமல் இருக்குது. இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் கொட்டிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே கொட்டிடலாம். இது அப்படியே செட் பண்ணிக்கோங்க. இது வந்து உடனே ஆகாது, ஒரு 10 மினிட்ஸாவது ஆகும். அதாவது அந்த சுகர் வந்து கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு. இதுக்கு நெய் தடவணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோதான். இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுருக்கலாம். செட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓரத்தில் கட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை தேங்காய் பர்ஃபி ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிபிள்ஸ். நான் இன்னைக்கு செய்ய போகிறது பிரெட் பர்ஃபி.
இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு வந்து வீட் பிரெட் இல்லைனா ஒயிட் பிரெட் ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒயிட் பிரெட் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 6 ஸ்லைஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா பிச்சு போட்டு இதை வந்து பவுடர் பண்ணிக்கலாம். இது கூட டெசிகேட்டட் கோகோனட் இல்லைனா துருவண தேங்காய் இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம பிரெட் வந்து 6 ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். இது வந்து ஒயிட் பிரெட்டும் எடுத்துக்கலாம், வீட் பிரெட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம், 1/2 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட், அதாவது நம்ம கோகோனட் துருவின தேங்காய் இருந்தாலும் ஓகே, ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஓகே. இது ஆல்ரெடி வந்து கோகோனட் வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து கடையிலேயே கிடைக்குது, நான் வந்து அது வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து திராட்சை ஒரு 10 திராட்சை, ஏலக்காய் 6 ஏலக்காய் பொடியாக, அதாவது என்னென்னா சீட் மட்டும் எடுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பிரெட்டு வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சுட்டு மிக்சியில் அடித்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து இந்த கார்னர் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மிக்சியில் நம்ம அரைச்சிட்டோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திரி திரியாக இருக்கணும், இப்படி இருக்கணும். இதை வந்து நம்ம நெய்யில் வறுத்துக்கலாம், அதாவது இந்த பிரெட் தூளையும் டெசிகேட்டட் கோகோனட்டையும் நம்ம நெய்யில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஆல்ரெடி நான் 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுட்டேன். நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிரெட் தூளை போட்டுக்கலாம், நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வறுக்கணும். இது வந்து 1-2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற டெசிகேட்டட் கோகோனட் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்துக்கணும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூடே போதும். இதுலேயே 1-2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலரிக்கலாம். இப்போ பிரெட் வந்து பார்த்திங்கன்னா ரஸ்க்கு மாதிரி ஆகிடும், அதாவது தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். ஆல்ரெடி பிரெட்லேயும் ஸ்வீட் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு மினிமம் வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். சர்க்கரை நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நம்ம ஏலக்காயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து நட்ஸு பிடிக்குதுன்னா நீங்கள் பிஸ்தா, கேஷ்யூ நட் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நெய்யில் தாளித்து இந்த பிரெட் பர்ஃபி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கிரேப்ஸ் மட்டும் கொஞ்சமாக, ட்ரை கிரேப்ஸ் மட்டும் கொஞ்சமாக யூஸ் பண்ண போகிறேன், அதாவது டாப்பிங்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து சீக்கிரமாக பாகுபதத்துக்கு வந்துடும். நம்ம 30 செகண்டில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற பிரெட் தூளையும் தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். 30 செகண்ட் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதே மாதிரி சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சர்க்கரையை வந்து நல்லா இழுத்துக்கும் பிரெட்டு. ஆல்ரெடி நம்ம நெய்யில் வறுத்ததுனால கொஞ்சம் லைட்டாக வந்து பிரிஞ்சு வரும், அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ டெசிகேட்டட் கோகோனட்லேயும் தேங்காய் எண்ணெய் இருக்குது. நல்லா ஃப்ரை பண்ணப்பண்ண எப்போவுமே ஆயில் வந்து ரிலீஸ் பண்ணும் நம்மளுக்கு. அதனால் என்னென்னா கரெக்டாக வந்து பதமும் கிடைக்கும். கட்டி இருந்ததுன்னா எடுத்து விட்டுருங்க. இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இதில் இருக்கிறதே போதும். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துலலாம் பார்த்தோன்னா அதாவது நெய் வந்து தேங்கியிருக்கும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பிரெட் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி பிளேட்டில் வந்து கிரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் பிளேட் இருந்துச்சுன்னா கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணிக்கலாம். செட் ஆகிறதுக்கு 1-30 மினிட்ஸ் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் ஸ்லைஸ் போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா நைஸாக வரும். செட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சுவையான பிரெட் பர்ஃபி ரெடி. நான் பர்ஃபி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.